ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோடய எல்லா எக்ஸாம்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதோடு நான் வந்து செகண்ட் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பி ஃபார்மில் செகண்ட் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 2 வருஷம் இருக்குது எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நம்ம இத்தனை நாள் ஒரு 5 நாள் என்னவோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு 1 மந்த்தாக நம்ம தினமும் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸ் மைண்டில் இருக்கேன். ஸோ நேற்றுக்கே இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப டயர்டாயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேற்றுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் இன்றைக்கி நான் எந்திரிச்சதுமே வந்துட்டு 9:00 தான் எழுந்திரிச்சேன். அந்தளவுக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்கி இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிருக்கேன். ஸோ ரியலி ஐ எம் ஹாப்பி டுடே. இனி எப்போ எங்களுக்கு 3rd year வந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. ஏன்னா இன்னும் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் முடியலை. அது முடித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு 3rd year ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். என்னோடய சேலஞ்ச் விலாக் வந்து இதோட முடியலை. இன்னுமே வந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட் வர வரைக்குமே கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் எக்ஸாம் ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி எவ்வளோ என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா க்வெஸ்சன் பேப்பர்லேயும் வந்துட்டு அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு நானாக ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ 75 நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லிட்டு நானாக ஒரு கணிப்போடு எழுதியிருக்கேன். அந்த மார்க் வருதா இல்லையான்றதை நம்ம அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஒரு என்னோடய ஒரு கணிப்பு மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். எல்லா எக்ஸாம்ஸும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. அண்ட் ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். நான் எதிர்பார்த்த அந்த மார்க் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மார்க் பேஸ் பண்ணி ப்ரையாரிட்டிவைஸ் பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணோம் ஐ மீன் சப்ஜெக்ட்ஸ் லைன் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நான் எம்சி நல்லா பண்ணியிருக்கேன். எம்சி நான் வந்து நிறைய டைம் படித்து நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணனால எனக்கு எம்சி ஓரளவுக்கு நல்லா பண்ண ஒரு திருப்தி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பிஓசி நல்லா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எம்சி, அதுக்கப்புறம் பிஓசி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசிக்கல் ஃபார்மசியூட்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஃபார்மகாகனசி, அதுக்கப்புறம் ஃபார்மகாலஜி. ஏன்னா ஃபார்மகாலஜி நான் ரொம்பவே கொஞ்சம் நல்லா பண்ணல. ஏன்னா க்வெஸ்சன் பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது எனக்கு. அப்படி இருந்தது கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. நானே அரைகுறையாக படிச்சுட்டு போயிருந்தேன். அங்கே போய் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்களா. ஸோ அது எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அண்டு பார்க்கலாம் ரிசல்ட்டில் எப்படி வருது அப்படின்னு. அண்டு ஃபார்மகாகனசி நான் ரொம்பவே பயந்துட்டு போனேன். நான் வந்து அந்தளவுக்கு படிக்கலை. 5th யூனிட்லாம் நான் வந்துட்டு ஓரளவுக்கு தான் படிச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் ஃபார்மகாகனசி நான் நினச்ச மாதிரியே இல்லை, ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு நான் 2 மார்க்ஸில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது எப்படி மார்க் வரும்னு தெரியல. பட் நான் நினச்ச அளவுக்கு இல்லை, நான் சத்தியமாக ரொம்ப பயந்துட்டேன் ஃபார்மகாகனசிக்கு. கடைசி எக்ஸாம் வரையா படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் லீவ் வேறு இல்லை அந்த எக்ஸாமுக்கு. ஃபார்மகாலஜி எக்ஸாம் முடித்த அடுத்த நாளே ஃபார்மகாகனசி. ஸோ லீவும் இல்லை, எப்படி படிக்க போகிறோன்னு தெரியல. எப்படியோ பயந்துட்டே உள்ளே போனேன். ஆனால் க்வெஸ்சன் பேப்பரை நம்ம பயந்த அளவுக்கு இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படியோ காப்பாற்றி விட்டாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி மார்க் வருது, எப்படி ரிசல்ட் வருதுன்னு. எனக்கு ரிசல்ட் வர வரைக்குமே இந்த சேலஞ்ச் வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் என்னோடய எய்ம் வந்துட்டு 9 பாயிண்ட்க்கு மேலே எடுக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் படிச்சிருக்கோம், எழுதியிருக்கோம். பட் மார்க் எப்படி வருதுன்னு தெரில. பார்க்கலாம் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு. என்னோடய கோலை நான் பாஸ் ஆகிறேன்னா இல்லை ஃபெயில் ஆகிறேன்னுன்றதையும் நாங்கள் அதில் பார்க்கலாம். எல்லோரும் லீவ்னால் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு தெரியும். பட் ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மூட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. எங்கள் அம்மாவோட கடைக்கு போகணும், அங்கே போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் எங்கள் மம்மிக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எங்கள் அம்மா வந்து டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண போவேன். ஸோ அங்கே கிளம்பியாச்சு. இன்னும் அங்கே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் எங்கள் வீட்டில் வந்து இன்னொரு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். அது என்ன செலிப்ரேஷன், என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் இப்போ ஷேர் பண்ண மாட்டேன். கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண சான்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.